மூன்றாவது வகை படிகம் வந்து மூலக்கூறு படிகம். இதுல இந்த மூலக்கூறுல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நடுவுல என்ன சூழ்நிலை நிலவுதுங்கறத வச்சு ரெண்டா பிரிச்சிருக்கோம், முனைவற்ற முனைவுற்ற. இதுதான் சொன்னேன், ரெண்டு அணுக்கள் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவுல பகிரப்படும் எலக்ட்ரான் சமமாக கவர்ந்து எடுக்கப்பட்டால், அதாவது ரெண்டு அணுக்களுக்கும் எலக்ட்ரான் கவர் திறன் சமம்னு சொன்னா எலக்ட்ரான் இரட்டை நடுவுலே இருக்கும், ரெண்டு அணுக்களும் ஈக்குவலா. இது வந்து முனைவற்ற. ரெண்டுக்கும் எலக்ட்ரான் கவர் திறன் வேறுபட்டதுன்னா ஒன்று அதிகமா எலக்ட்ரானை மற்றொன்றை ஏமாற்றி இழுத்தது, அப்ப அதன் மேல லேசா எதிர்மின் சுமை, இன்னொன்று நேர்மின் சுமை கொஞ்சமாக வரும். ஸோ இது டிஸ்டர்ப் ஆகிறமா இருக்கிறதுனால இது பேர் முனைவுற்ற அப்படின்னு சொல்றோம். முதல்ல இங்கே வரலாங்களா, முனைவற்ற அப்படின்னா நடுநிலை மூலக்கூறு. சார், மூலக்கூறுங்கும் போது கவர்ச்சி விசை எப்படி சார் வரும்? உதாரணத்துக்கு இதுதான் ஒரு மூலக்கூறுன்னு வைங்க. இந்த மூலக்கூறில் அணுக்கள் இருக்குது, அணு நடுவில் உட்கரு இருக்குது, எலக்ட்ரான் இதனுடைய வெளிவட்டத்தில் எலக்ட்ரானை பேசுகிறோம். இதே மாதிரி இன்னொரு மூலக்கூறு, இது முனைவற்ற, சார்ஜ் எல்லாம் எதுவும் டெவலப் ஆகலை, இது உண்மையிலேயே இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த மூலக்கூறு இந்த மூலக்கூறு என்று நடுவிலே நடுவில்லை. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, இந்த மூலக்கூறினுடைய வெளிவட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான் பக்கத்து மூலக்கூறில் இருக்கிற அணுவின் உட்கருவால் லேசாக கவரப்படும். அதே மாதிரி இந்த உட்கரு பக்கத்து மூலக்கூறு எலக்ட்ரானை கவரும். இது மாதிரி இயற்கையாகவே இருக்கும். இந்த கவர்ச்சி விசை ரொம்ப குறைவாக, இது பேர் லண்டன் விசைகள்னு பேர். ஸோ இதில் மின்சுமையெல்லாம் வரல, டெவலப் ஆகிற மூலக்கூறில் நடுநிலையாக தான் இருக்குது. ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த அணுக்களுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசை இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்குது. இது பேர் முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள்னு பேர். உண்மையிலே இதெல்லாம் பார்த்தோன்னா அரை வெப்பநிலையில் திரவங்களாக இருக்கும். நம்ம முயற்சி பண்ணி குளிர வைத்து திடப்பொருளாக மாற்றணும்னா தான் இது இந்த முனைவற்ற திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு எடுத்துக்காட்டு வந்து நேப்தலின். நம்ம இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு வெள்ளையாக ஒரு உருண்டை, அது ஆக்சுவலாக ஒரு நீர்மம். அது கூட சில பொருட்களை போட்டு வெள்ளையாக ஒரு பொருளை போட்டு கலந்து ஒரு திடப்பொருளாக மாற்றுவோம். ஆந்த்ரசீன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. இது முனைவற்ற மூலக்கூறு படிகங்களுக்கு எடுத்துக்காட்டு. முனைவுற்ற அப்படின்னா இதுதான் சொன்னேன், ரெண்டு அணுக்கள் சேர்ந்தது ஒரு மூலக்கூறு, இதுதான் ஒரு மூலக்கூறு ஏபி இருக்குது. இதன் மேலே லேசாக எதிர்மின் சுமை, இதன் மேலே லேசாக நேர்மின் சுமை. இதே மாதிரி பக்கத்து மூலக்கூறு அதுலேயும் ஏபி. ஸோ இதுலேயும் எதிர்மின் சுமை நேர்மின் சுமை. இது போல் வரிசையாக அந்த மூலக்கூறை கருதணும்னா அதில் இந்த எதிர்மின் சுமை நேர்மின் சுமை ஒரே மூலக்கூறில் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா முனைவுற்ற மூலக்கூறு அல்லது இருமுனை மூலக்கூறுன்னு சொல்லி. இருமுனைனா ஒரு மூலக்கூறுலேயே நேர்மின் சுமை இருக்குது, எதிர்மின் சுமை இருக்குது. சார் இங்கே இல்லையா? சார் இங்கே அயனி என்ஏ ப்ளஸ் தனி, சிஎல் மைனஸ் தனி. ஆனால் இதில் எப்படி இருக்குது, ஒரே மூலக்கூறு, அதில் ஒரு முனையில் எதிர்மின் சுமை, இன்னொரு முனையில் நேர்மின் சுமை. ஒரே மூலக்கூறில் ரெண்டு முனை இருந்தாலும் இருமுனைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருமுனை மூலக்கூறுன்னு இருக்கும்போது என்ன ஆகணும், இயற்கையாக கவர்ச்சி விசை பண்ணோம். எப்படி, இந்த எண்டில் ப்ளஸ், பக்கத்து மூலக்கூறில் இந்த எண்டில் மைனஸ், அப்போ கவர்ச்சி விசை. அதே மாதிரி தொடர்ந்து மேலே கீழே முப்பரிமாணத்தில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இருமுனை இருமுனை கவர்ச்சி விசை. இருமுனை இருமுனை கவர்ச்சி விசை, இதுதான் முனைவுற்ற மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிணைக்கும் விசை. இதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதை விட உருவு நிலை சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் மின்சார கடத்துத்திறன்லாம் இது கிடையாது, கம்பேர் பண்ணணும்னா இல்லை. இதற்கு எடுத்துக்காட்டு எடுத்தோம்னா திட நிலையில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு, திட நிலையில் இருக்க அம்மோனியா. இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி சார் ப்ளஸ் மைனஸ் வருது, நம்ம ரெண்டாவது பாடத்தில் படிக்கணும். ஸோ இது வந்து முனைவுற்ற, இதை விட உருகு நிலை கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா கவர்ச்சி விசை அதிகம். இதில் ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டது. நமக்கு ஏனி பிணைப்பு தெரியும், சக பிணைப்பு தெரியாது. சார் ஹைட்ரஜன் பிணைப்புனா இதுவும் நம்ம 11 வகுப்பில் படிச்சிருக்கிறோம். ஒரு மூலக்கூறில் ஹைட்ரஜன் கட்டாயம் இருக்கணும், அது சகப்பிணைப்பால் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் பண்ணிடுதல் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கணும். எதுக்கிட்ட பார்த்தோம்னா ஒன்னா ஃப்ளூரின் கிட்ட அல்லது ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன், இந்த மூணுலேயும் ஏதோ ஒன்றோட இந்த ஹைட்ரஜன் பிணைக்கப்படுறது, மூணுலேயும் ஏதோ ஒன்று. ஸோ ஒரு சகப்பிணைப்பு மூலக்கூறு, அதில் ஹைட்ரஜன் கட்டாயம் இருக்கணும், ஹைட்ரஜனோட ஃப்ளூரின் அல்லது ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் இருந்தால், இந்த
எலக்ட்ரான் கவர்தரன் வேறுபாடு இல்லைங்களா? மற்ற ஜோடியை விட இந்த ஜோடிகளுக்கு எலக்ட்ரான் கவர்தரன் வேறுபாடு சற்று அதிகம். அப்போ என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு ஹெச்எஃப் அப்படின்னு ஒரு மூலக்கூறு என்னன்னு வச்சுக்கலாம், இதுக்கு எலக்ட்ரான் கவர்தரன் மிக அதிகம், இதுக்கு மிக குறைவு. அப்போ அதிகமாக இருக்கிறது எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்ததுன்னா எதிர்ப்பின் சுமை மேம்படும். சார் இப்போ முனைமுற்றான்னு சொன்னீங்களா, அதான் சார் அதே தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, இங்கே என்ன வேணால் இருக்கலாம் ஏபி, ஆனால் இங்கே ஏபியில் ஒன்று ஹைட்ரஜன், பிங்கிறது இந்த மூணுல ஏதாவது வரும். அப்போ இந்த கவர்ச்சி விசை, இந்த மின் சுமை டெவலப்மெண்ட் இருக்கீங்களா, அதிகமாக இருக்கும். கவர்ச்சி விசை அதிகமாகும் எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா, இதே பக்கத்து மூலக்கு வரேன், இதே ஹெச்எஃப் இதுமைங்க, இங்கே ப்ளஸ் மைனஸ், அதே இருமுனை இருமுனை கவர்ச்சி தான். இந்த மைனஸு இந்த ப்ளஸ்ஸை கவர்ச்சி பண்ணது பக்கத்தில் பக்கத்தில். ஆனால் என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் இருந்ததுன்னா ஃப்ளூரினோ ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் இருந்தால் எலக்ட்ரான் கவர்தல் வேறுபாடு மற்ற ஜோடியை விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மின்சுமை சற்று அதிகமாக இருக்கும், கவர்ச்சி விசையும் அதிகமாக இருக்கும். இந்த பிணைப்பு எப்படி இருக்குன்னா, சகப்பிணைப்பு அயனி பிணைப்பு மாதிரி பிணைப்பு கிடையாது. ஆனால் இங்கே சொன்ன மாதிரி லண்டன் விசைகள் இருமுறை இருமுறை கவர்ச்சி விசை, அதை விட இது வலிமையாக ஹைட்ரஜன் இருந்தனால் நடக்குது. அதனால் அது பேர் ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்ட மூலக்கூறுகள் பேர். இதெல்லாம் எப்படின்னா சாஃப்டாக இருக்கும். உதாரணம் வந்து பனிக்கட்டி ஐஸ் H2O, அதில் பாருங்கள் ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர்தரன் அதிகம், இதன் மேலே ரெண்டு மடங்கு மைனஸ், இதன் மேலே ஒரு மடங்கு ஒரு மடங்கு. பக்கத்தில் இன்னொரு நீர் மூலக்கூறு கன்சிடர் பண்ணுங்கள், அதுலேயும் அதே போல தான், இதன் மேலே மைனஸ் ப்ளஸ் லேசாக இன்னொரு நீர் மூலக்கூறு கருதுங்க. ஸோ இது போல் வரிசையாக நம்ம கருதணும்னா முப்பரிமாண அளவில் பாருங்கள், இந்த ஆக்சிஜன் இந்த இந்த ஹைட்ரஜன் இங்கே இந்த ஆக்சி, இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்படியே வரிசையாக இது பக்கத்தில் இருக்க ஆக்சிஜன் போயிட்டே இருக்கலாம். ஸோ இது போல் முப்பரிமாண அளவில் வரும், இந்த இந்த ஹைட்ரஜன் இங்கே இப்படி போயிட்டே இருந்துச்சுங்களா, இருக்க ஹைட்ரஜன் பிணைப்பு. ஸோ எடுத்துக்காட்டு எடுத்தோம்னு சொன்னோம்னா பனிக்கட்டி குளுக்கோஸ் யூரியா. ஸோ இதெல்லாம் மூலக்கூறுகள் தான், சகப்பிணைப்பு தான் இருக்குது. ஆனால் இதில் சகப்பிணைப்பு எப்படி இருக்குன்னா பியூர் சகப்பிணைப்பு மேக்ஸிமம். இதில் என்னாச்சு, முனைமுற்ற சகப்பிணைப்பு. இதில் இருக்கிற சகப்பிணைப்பு ஹைட்ரஜன் இருக்கனால ஹைட்ரஜன் பிணைப்பு வரும்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மூலக்கூறு படிகம். நாலாவது எடுக்கிறது உலோக படிகம், பேர்லேயே தெரியுது உலோகங்கள். இந்த உலோகங்களில் சுச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ஒரு உலோகம் எடுத்தோம்னு சொல்லணும்னா, நேர்மின் புரோட்டான் உள்ளே இருக்குது, எலக்ட்ரான்கள் வெளியே இருக்குது. நமக்கே தெரியும் உலோகங்கள் எல்லாம் நேர்மின் சுமை கொண்டவை அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரானை எப்படா வெளியில் தள்ளி விடலான்னு பார்க்கணும். வெளிவட்ட எலக்ட்ரான் வந்து போச்சு தான் நிலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நிறைய ஒரு படிகம் எடுத்துருக்கீங்க, எக்கச்சக்கமான உலோகம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நைஸாக தன்னுடைய வெளிவட்டத்திற்கு எலக்ட்ரானை அப்படிங்க வெளியில் வந்துடும். இதை பார்த்து எல்லா அணுக்களில் வந்து எலக்ட்ரானும் வெளிவட்டத்திற்கு எலக்ட்ரான் வெளியில் இப்படி ஏற்படுது. இந்த எலக்ட்ரான் எல்லாம் வந்தவங்க சும்மா இருக்குமா, எலக்ட்ரான் எல்லாம் ரொம்ப சின்னது. இந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஓட ஆரம்பிச்சு, எப்படி ஓடுது இந்த பக்கம், அதே மாதிரி இந்த குறுக்க. ஸோ அப்படி ஒரு கடலில் அலைகள் இருக்க மாதிரி எல்லா பக்கமும் எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நேர்மின் உலோக அயனி இருக்கு பார்த்தீங்களா, அது நின்ன இடத்துல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி. ஸோ உலோக அயனி இருக்குது, சுற்றி 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 எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரான் எதிர்மின் சுமை, உலோக அயனி நேர்மின் சுமை. அப்போ கவர்ச்சி விசை எக்கச்சக்கமாக. எப்படி ஒரு உலோக அயனி எடுத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் எலக்ட்ரான் மைனஸ் 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 கவர்ச்சி விசை. ஒரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்க பார்க்க நேர்மின் அயனி, அப்போ அங்கேயும் கவர்ச்சி விசை அதிகம். ஸோ கவர்ச்சி விசை ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த அயனிகள் நெருக்கமாக இருக்கும். அதனால தான் உலோகங்கள் கடினமாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது, மின்சாரம் கடந்த திறன் பிரமாதமாக இருக்கும். எப்படி எலக்ட்ரான் ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருக்கு மின்சாரத்தை கடந்தது. ஸோ மின்சாரம் கடந்த திறன் அதிகமாக இருக்கும், வெப்ப கடந்த திறன் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் இந்த பிணைப்பு பேர் உலோக பிணைப்பு. இந்த அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, சகப்பிணைப்பிலேயே மூணு விதம் கேள்விப்பட்டோம், இது வேறு பிணைப்பு உலோக பிணைப்பு. ஸோ எல்லா உலகங்களிலும் இந்த அமைப்பு இருக்கும், நெருங்கி புரிந்த அமைப்பு இருக்கும், ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு உலோகங்கள் தங்கம், வெள்ளி, உலோக கலவை கூட எடுத்துக்கலாம், பித்தளை, வெண்கலம், இந்த மாதிரி உலோக கலவைகள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான்கு வகையான
படிகற்ற பொருட்கள் என்னென்ன? அயனி படிகம், அயனிகள் இருக்கும், நிலை மின்னிகள் கவர்ச்சி விசை. சகப்பிணைப்பு படிகம், அணுக்கள் இருக்கும், சகப்பிணைப்பு இருக்கும். மூலக்கூறு படிகம், இதில் மூலக்கூறுகள் இருக்கும், முனைவற்ற இதில் கவர்ச்சி விசை வலிமை குறைந்தது. முனை உற்ற இதில் கவர்ச்சி விசை இதை விட அதிகம். இதுக்கு பேர் இருமுனை இருமுனை கவர்ச்சி விசை. இதில் அதே இருமுனை இருமுனை, ஆனால் ஹைட்ரஜன் இருந்து ஃப்ளூரின் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருந்தால் எலக்ட்ரான் கவர்தல் வேறுபாட்டால் இந்த மின் சுமை அதிகமாக இருக்கும், கவர்ச்சி விசை இந்த ரெண்டு அதிகமாக. ஸோ இது வேறு சுச்சுவேஷன். உலோக படிகத்தில் உலோக அயனி சுற்றி எலக்ட்ரான், இது உலோக பிணைப்பு பேர். இதுதான் நான்கு வகையான படிகத்திற்கு.